பணமா எல்லை இளம் சிற்றிகள் வெற்றி கொடி கட்டுங்கள் குற்றம் பதை தட்டுங்கள் உன்னை கொடுங்கள் எல்லின் விதை போடாமல் உள்ளும் வருமா வேர்வை அது செல்லாமல் வெள்ளி பணமா எல்லை இளம் சிற்றிகள் வெற்றி கொடி கட்டுங்கள் குற்றம் பதை தட்டுங்கள் உன்னை கொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் வீரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்ணும் பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு குயிலாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்ணும் பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு வாங்கம்மா வளர்மதி யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய் இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய் முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய் மொத்தத்தில் முத்தமிலாய் சிரிப்பாய் உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம் உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம் ஜோரா ஜோரா நல்லா பாத்தீங்கல்ல ஜோரா கை தட்டுங்க அடுத்து கம்பி மேல் நடப்பாங்க ஆமா நடுவர் வளையத்துக்குள்ள ஒழுகுவாரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு தஞ்சாவூர்ல ராஜகோபுரம் மதுரைனா மல்லியப்பூ மணப்பாறைனா முறுக்கு திண்டுக்கல்னா பூட்டு திருநெல்வேலினா அல்வா திருப்பாச்சினா வீச்சர்வா திருப்பூர்னா பனியன் ஈரோடுனா மஞ்சள் சேலம்னா மாம்பழம் மட்டும் இல்லைங்க சேலம்னா மாம்பழம் மட்டும் இல்லை நல்ல நட்புக்கு சொந்தக்காரர்களும் சேலத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்த்து நிற்பது எமனாக இருந்தாலும் நிமிர்ந்து நிற்பது தமிழர் இனம நாடு பச்சை சட்டை போட்ட பச்சை தமிழராகவே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் பச்சை தமிழர் அழப்போரா தமிழே உலகம் எல்லாமே வெற்றி நேர வழிதாயுமே எல்லாமே வீரன்னா யாருன்னு தமிழ்நாட்டுக்கு அவன் சொன்னானே வாலில்லா பூச்சிக்கும் அத வைரத்தை தந்தானே அவன் வீரத்தை தந்த மனிதர்கள் வாழக்கூடியது நல்லா சிரிச்ச முகம் பாருங்க மனைவியோட விட்டு நெகுறாமையே எங்க அண்ணன் ஒண்ணு உட்காந்துகிட்டே இருக்கிறாரு நானும் வந்ததுல இருந்து பாப்பேன் இப்படி அசைவான்னு பாக்குறேன் அசையலையே ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்த அப்படி அழகா உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னா எதுக்காக எல்லாம் அங்க ரசிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக காத்துட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க எதுக்கு ஈரோட்ல இருந்து ஒரு அழகான புள்ள வந்திருக்கு அழகா இருக்கிற நினைக்கிறவங்களா கைத்தட்டுங்க மூஞ்ச கழுவுனால நான் நல்லா இருப்பேன்க்கா பொறாமையில பேசுறாரு பொறாமையில பொங்குறாரு எங்கிட்ட தான் ரோஸ் பவுடர் வாங்கி அடிச்சாரு நடுவர் அவர்களே கேரள பெண்கள் சிரிச்சாதாங்க அழகு கேரள பெண்கள் சிரிச்சாதான் அழகு எங்க கலரம்பெட்டி பெண்கள் முறைச்சாலே அழகுன்னு அப்படியே அழகா ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா என்ன பேச்சு நடுவர்களே யாரு சேங்கினது ஊட்டி மலை ரோஜாவாய் உலகாலும் ராஜாவாய் பட்டிமன்ற கம்பனாய் பாட்டு மன்றத்தின் கொம்பனாய் அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனாய் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே உங்களையும் வணங்கி கொண்டு இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தது பாத்தீங்களா ஐயாவை பார்க்கும்போது சின்னத்தம்பி படத்துல வேற பிரபு மாதிரியே இருக்கிறாங்க நினைக்கிறவங்களா கை தட்டுக்கவாங்களா இந்த ப்ளூ கலர் சட்டைக்கும் இந்த ப்ளூ கலர் சட்டைக்கும் இந்த சேருக்கும் உங்களை பார்க்கும்போது சின்னத்தம்பி படத்துல குஷ்புவுக்கு சடங்கு சுத்துற மாதிரியே உட்காந்துருக்கீங்களே நடுறவர்களே அரச்ச சந்தனம் மணப்பு குங்குமம் அழகிடத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் சிரிக்கும் பெட்டகம் சிரிக்கும் பந்தலிலே அப்படி அழகா இருக்கீங்க அருமையான சட்டை அருமையான கலர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரியே உட்காந்து எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நடுவர்களை உங்களை வணங்கி கொண்டு இப்ப உங்களுடைய பெருமையும் இங்க பச்சை சட்டை அணிந்து இங்க விழாவை சிறப்பா நடத்துறாங்க இவங்களுடைய பெருமையும் சொல்லணும்னா நாங்க வரணும் இந்த காலம் வந்தா தாங்க மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்காக நாங்க ஒரு பாட்டு பாட்டோம் எப்படி தெரியுங்களா இந்த காலத்துல பிறந்த ஊருக்கு புகழச்சேரி வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரி பிறந்த ஊருக்கு புகழச்சேரி வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரி நாலு பேரு
பொழுதுக்கு பொன்னான பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க அம்மன் அருள் கூடும் தின நம்ம புகழ் பாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக உங்க மனசு தாங்குவோம் ஒரு தோட்டியில் வந்துவிட்டா சிங்கம் உண்மையே சொல்வார் நல்லதே செய்வார் வெற்றி மேல் வெற்றி வரும் நல்லா ஏன் இந்த கால சிறப்பு இந்த கால சிறப்பு நான் இவ்வளவு கத்து பேசிட்டு இருக்கேன் என்ன காரணம் என்ன காரணம் 41 வருஷமா வயசான காலத்துல பிறந்த நாள் கொண்டாடாத ஒரு பிள்ளைக்கு கூட இந்த காலத்தை சேர்ந்த இந்த ஊர் மக்கள் அந்த பிறந்த நாளை வாழ்நாள்ல மறக்க முடியாத பிறந்த நாளா மாத்தி காமிச்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த காலம் தானே சிறந்த காலம் ஐயோ ஊவேசா என்ன செஞ்சாரு தெரியுமா ஊவேசா பட்ட கஷ்டம் தெரியுங்களா ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட அந்த ஊவேசா குறிஞ்சி பாட்டில் உள்ள 99 பூக்கள்ல 96 பூக்கள் கிடைச்சிருச்சுங்க அந்த 3 பூக்கள் கிடைக்கலையேன்னு ரோடு ரோடா தெரு தெருவாக அலைந்து தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சாருங்க இன்னைக்கு அப்படி இல்ல கூகுள தட்டினா போதும் தமிழ் வளருதுன்னு சொன்னா இந்த காலம் தானங்க சிறந்த காலம் நல்லா கை தட்டுங்க நல்லா கை தட்டுங்க ஒரு 4 கை தட்டல அவங்களே ஆரம்பிச்சிருவாங்க நடுவர்கள் என்ன பேச்சு இதுல தூரன் மஞ்சுநாதன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் வரும்போதுக்கா நல்லா கவனிங்க வீடியோ எடுக்கிறாரு என்னங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க நான் உங்க தூரன் மஞ்சுநாதன் பேசுறேங்க சேலத்துக்கு பக்கத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கங்க புக் பண்றவங்க எல்லாம் அங்க வந்து மேடைக்கு பக்கத்துல வந்து என்ன புக் பண்ணிக்கீங்க வாட்ஸ்அப்லக்கா அந்த காலம் தான் சிறந்தது நான் கேட்கறேன் அந்த காலம் தானே சிறந்தது மாட்டு வண்டி பிடிச்சிட்டு நீ நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாம் இல்லனே என்ன பேச்சு இந்த காலத்துல யூடியூபையும் வாட்ஸ்அப்பையும் ட்விட்டரையும் வச்சு முன்னேறினதுல முதல் இடத்தில் இருக்கக்கூடிய எங்கள் மஞ்சுநாதன் அண்ணன் இந்த கால சரியில்லைன்னு பேசுறாரு இந்த மனுஷனுக்கு யாராவது இனிமேல் நிகழ்ச்சி கொடுப்பீங்க கொடுப்பீங்க பச்சை தமிழர்கள் கொடுக்க கூடாதுங்க எங்களுக்கு கொடுங்க எங்க ரெண்டு பேத்துக்கும் அறிவு கடல் இங்க உட்காந்துருக்காங்க எங்க மஞ்சுநாதன் பேசிட்டு நடந்து போகும்போது எழுத்தாப்புல வர லாரியில அடிபட்டு கடக்கிறா இருக்கா தலையில அப்படியே ரத்த கொப்புளிச்சுட்டு இருக்குதுங்க ரோட்ல படுத்து கிடக்குறாரு எங்க மஞ்சுநாதன் வருங்க மஞ்சச்சேலக்காரங்க தட்டாக நல்லா ஐயோ அந்த காட்சியை நினைச்சு பார்க்கும் போதே அவ்வளவு ஹாப்பியா இருக்குது அப்படிங்கிறாங்க எங்க பிச்சைமுத்து அண்ணன் போகும்போது ஒரு கையும் காலும் ரோட்ல இழுத்துட்டு ரோட்ல படுத்து கிடக்குறா இருக்கா செல்ஃபி எடுப்பீங்களேன்னு அப்படி அப்படின்னு நான் கேட்கிறேன் இப்படி ரெண்டு பேர் ரோட்ல படுத்து கிடக்கும் போது பாட்டி காலத்தில் இருக்கிற பாட்டியை கூட்டிட்டு வந்து உங்க காலத்தில் இருக்கிற வைத்தியத்தை கூட்டிட்டு வந்து வைத்தியம் பண்ணுவீங்களா இல்ல 108க்கு போன் பண்ணி எப்படியாவது உசுரை காப்பாத்தணும் 108க்கு போன் பண்ணுவோமாக்கா 108க்கு போன் பண்றவங்களா கை தட்டுக்கு பார்க்கலாம் இதுக்கா பாமுக்கு வந்துடும் இப்போ இங்கே மோகன அக்கா உட்காந்துருக்காங்க என்ன பேச்சு பேசுகிறாங்க இந்த கலசல் மஞ்சக்கா மலை வந்துருச்சு ஐயோ இன்னைக்கு அவங்க பிறந்தநாள் விட்டுருங்க ஏங்க பிறந்தநாள் முடிச்சு அடுத்த நாள் ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்கள் வேற அடுத்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இல்லைன்னு எல்லாத்தையும் முடிச்சிடுறேன்னே இன்னைக்கு அந்த காலத்தை முடிச்சுட்டு தான் உட்காடுறதுங்கண்ணே என்ன பேச்சு எங்களை வந்து மஞ்சக்கா மலை வந்துருச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க சும்மா மஞ்சக்கா மலை வந்துருச்சு அந்த காலத்தில் படுக்க வச்சு பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி எடுத்து காலில் சூடு போடுவாங்க போடுவாங்களா போட மாட்டேன் கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா அம்மா இப்போ இந்த மஞ்சக்காமலை வந்து அதை பண்ணிடலாமாங்க வாயில் சூடு போடணுங்க என்ன பேச்சுங்க நான் கேட்குறேன் புளிய முரத்தால் அடித்த அந்த காலம் புருஷனை முரத்தாலே அடித்து திருதுனா இந்த காலங்க காரைக்காலம் யார் ஏன் வயசான அம்மா தோற்றம் கேட்டாங்கல்ல கிழவி தோற்றம் வாங்கினாங்கல்ல இன்னைக்கு நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம் புருஷனை கிழவனா மாத்திருவோம் நீ ஒழுங்கு நீ கிழமையா இருந்தால இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன் நீ கிழவனா போ அப்படின்னு நாங்கள் கிழவனா மாத்தி விட்டுருங்க புருஷன் இந்த காலம்லாம் அப்படி ஒரு காலங்க வாழ்க்கையில மகிழ்ச்சினா இந்த காலம் தான் நாங்கள் வருங்க நான் பள்ளிக்கூடத்துல டீச்சரா வேலை செய்யறேங்க பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கிற இந்த பையனால இப்ப நான் ரெண்டு பேரும் இங்கே வந்து வந்து உட்காந்தாங்க ஏன் ஈரோட்லேயே அழகான புள்ள வந்திருக்கு அதை பார்க்கலாங்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க நான் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா வேலை பாக்குறேங்க பையனுக்கு பாடம் எடுக்கிறேன் நற்றினை குறுந்தொகை 100, 100, 10, 10 பரிபாடல் 10 பாட்டுனே பையன் சொன்னா நீ பாட்டுங்க டீச்சர் ஒரு குத்து பாட்டு இருந்தா பாடுங்க டீச்சர் ஆனா குத்து பாட்டா இருந்தாலும் கூடனே பாட்டா இருக்குங்க ஆனா குத்து பாட்டுல கூட எவ்வளவு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு கொடுத்து தெரியுமா ஏன்னா உங்க கால பாடத்துல மட்டும்தான் நல்ல பாட்டு இருக்கா
நாங்களும் நல்ல பாட்டு கொடுத்துருக்கோம். எப்படி தெரியுமா கொடுத்தோம்? எவன்டா மேலே எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னாவே பாரு, முடிஞ்ச வரைக்கும் அப்பச்சேரி தலையில் ஏந்தி வச்சு கொண்டாடுவோரு. நியாயா இருந்து எதிர்த்து வரையா உன்ன மதிப்ப அது ஏன் பழக்கம்? காலை இழுத்து உயர நினைச்சா எங்க பயசா இடியா இடிப்ப? எத்தா நடந்து வரான் கேட்டையெல்லாம் கடந்து வரான், இத்தா வெளிய ஒன்று போடுதுலால ஸ்லீவ சுருட்டி வரா காலைய தாமரட்டி வரா வெளிய ஊடு விட்டா ஏறுவில்லார. மரணம் மாசு மரணம் தப்பு தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். மாசு மரணம் தப்பு தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். நாங்க பாட்டு கொடுத்தோமாலே இந்த காலத்துல நல்ல பாட்டு இல்லையான்னு கேக்குறேங்க. இன்னைக்கு பையன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கான் தெரியுமா? ஒரு காலத்துல இங்க பையனை வானா வருவான், போனா போவான், உக்காருனா உட்காருவான், குண்டு வைடானா குண்டு வச்சுட்டு போயிடுவாங்க, வெப்பனா வைக்க மாட்டான், கேட்கவே மாட்டான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பசங்க அப்படி இல்லைங்க, கேள்வி கேட்பான். ஏன்னு கேள்வி கேட்கக்கூடிய சமுதாயம் இந்த காலத்து பசங்களுடைய சமுதாயங்க. நான் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்துட்டு இருக்கேங்க, சத்தியவான் சாவித்ரி வரலாறு உருகி உருகி பையனுக்கு பாடமா எடுக்கிறேங்க. இந்த சத்தியவானுடைய உயிரை காப்பதற்காக இந்த சாவித்ரி என்ன தெரியுமா செய்தார்? யமதர்மங்கிட்டயே போராடி கெஞ்சி கதறி குத்தாடி அழுது பெறண்டு என் புருஷன் உயிரை எப்படியாவது திருப்பி கொடுன்னு யமதர்மங்கிட்டயே போராடி கணவனுடைய உயிரையே மீட்டெடுத்து வந்துட்டாடா தம்பி. இதுலேருந்து உனக்கு என்னடா தம்பி புரியுதுன்னு கேட்டேன். இந்த மாதிரி இருக்கிற பையன் சொல்கிறாங்க, பொண்டாட்டிக்கிட்ட மாட்டின புருஷனை யமதர்மனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு இப்போதான் டீச்சர் எனக்கு தெரியுதுங்கிறாயா? புத்திசாலியா இருக்கானா இல்லையாக்கா? டே வீட்டில் யார் கைடா ஓங்கி இருக்குங்கிறேன்? எங்க அம்மா கை ஓங்கி இருக்கும் டீச்சர், எங்க அப்பா கை வீங்கி இருக்கும் டீச்சர். உலகத்தை முத முதல்ல சுத்தி வந்தது யாருடான்னு கேட்குறேன். ஒரு சுத்துன வெட்டி பயில பத்தி நமக்கு என்ன டீச்சர், நம்ம வேலையை நாம பார்க்கலாங்கிறாங்க. இன்னைக்கு பையன் புத்திசாலியா இருக்கிறான், பிரபஞ்சன் என்ற மாணவன் இந்த பிரபஞ்சத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் 720 கட் ஆஃப் நீட் தேர்வில் எடுத்து சாதனை புரிந்தான் என்று சொன்னால், ஒரு காலத்தில் இல்லாத படிப்பு இந்த காலத்தில் சாத்தியப்பட்டிருக்குதுன்னு சொன்னா நல்லா கை தட்டி நினைச்சா கை தட்டிடுங்க. இன்னைக்கு தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், அறிவில் சிறந்த மாணவர்கள் அதிகம்னா அந்த மாணவர்களுடைய திறமைக்கு கூட நாங்க பாடல் எப்படி கொடுத்தோம் தெரியுமா? உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசுப்பிட வழிபாரு. சுபவேளை நாளை மாலை சூடிடு, அடையவனுக்குள் என்ன குணம், எவனுக்குள் என்ன பலம், கண்டதில்லை ஒருவருமே, ஒரு திணைக்குள்ள அடைபட்ட ஆலமரம் கண்களுக்கு மதுவரை பொறுவருமே. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. எப்போரு படைய பயிலவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இலஞ்சிக்க படையப்பா, படையப்பா படையப்பா படையப்பா, நெஞ்சிலாறு படையப்பா, பின்னலூர் படையப்பா, இன்னும் ஒன்று வருகையில் படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா நீ, மீச வச்ச குழந்தையப்பா என்றும் நல்ல தம்பினாலப்பா, நன்றியுள்ள ஆனப்பா, தாளாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. நடுவர்களே வாழ்க்கைனா இந்த காலம் மாதிரி மகிழ்ச்சி இருக்குமா? எங்க அந்த காலத்துல எங்க ஐயா எல்லாம் உட்கார்ந்துருக்காருல வெல்ல முடியோட, அந்த காலத்துல எங்க ஐயா யாராவது ஒரு பிள்ளைய காதலிச்சிருந்தாருன்னா அந்த பிள்ளைகிட்ட போய் காதல சொல்றதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு கல்யாணமாயி ரெண்டு குழந்தை பிறந்துருங்க. பயம் சொல்ல முடியாதுங்க, காதல கூட போய் சொல்ல முடியாது. மனசுக்கு பிடிச்ச பிள்ளைக்கு கூட காதலை சொல்ல வேண்டும் என்றால் யோசித்து யோசித்து அந்த காதலே இல்லாமல் போயிடும். அந்த வலி எப்படிப்பட்ட வலி தெரியுங்களா? காயம் கூட ஆறும் வரைக்கும் தாங்க வலிக்கும், காதல் மட்டும்தான் சாகும் வரைக்கும் வலிக்கும்னா அந்த காதல் கூட இன்னைக்கு சாத் தட்டுறான் பார்த்தீங்களா? ஏன் பேரண்ட்ஸ் இருந்தா பார்த்துக்குங்க, நம்ம தம்பி தட்டுறானா அவன் மனசுல இப்ப என்ன தெரியுமா ஓடுது, என்ன பாட்டு ஓடு தெரியுங்களா? ஒரு தலை காதல தந்தே இந்த தருதலை மனசுக்குள் வந்து, ஒரு தலை காதல தந்தே இந்த தருதலை மனசு
வீட்டுக்குள் வந்து காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர பாவாச்சி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர பாவாச்சி உசுரா தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன பீலே உன்னால நான் பெயிலு அப்படி அப்படியே மனசுல ரக்க கட்டி பறக்குது என் சிங்க குட்டிக்குங்க தொப்பி போட்ட சிங்க குட்டிக்கு நடுவுறவங்களே என்னமோ இன்னைக்கு வார்த்தை டருங்குது புருங்குது கருங்குது அத காதல் வந்துட்டா வார்த்தையாங்க முக்கியம் காதலுக்கெல்லாம் என்ன வார்த்தையா முக்கியம் கண்ணும் கண்ணும் கலந்தாலே வாழ்க்கை அப்படியே ஜெகஜோதியா இருக்குங்க கண்ணின் கடைப்பார்வை காதல் இருந்தம் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுக்காமனே இன்னைக்கு சாதனையாளர்களை உருவாக்குவது இந்த கால காதல்ங்க சொன்னா நம்ப மாட்டீங்க 48 நாள் ஐயப்பனுக்கு கடுமையான விரதம் இருந்து கட்டுனா இந்த வளர்மதியைத்தான் கட்டுவேன்னு என் வீட்டுக்காரர் என்ன கல்யாணம் பண்ணார்னே என்னம்மா கேவலமா சிரிக்கிறாரு என்னை பார்த்த அண்ணன் ஏன்னா ஈரோட்லேயும் அறிவான புள்ள அழகான புள்ள நான் தானே அக்கா காலேஜ் விட்டா வீடுக்கா வீடு விட்டா காலேஜ் காலேஜ் விட்டா வீடு வீடு விட்டா காலேஜ்னு அடக்கொடுக்கமாக இருக்கிற புள்ள ஈரோட்லேயே நான் ஒருத்தி தான் ஏன் சொல்லுங்க ஈரோட்லேயும் அறிவான புள்ள அழகான புள்ள நான் தான் தொங்குங்க இந்த விட்ட தாங்காதுங்கிற தைரியத்தில் என்ன பேச்சு பேசுகிறா பாருங்க அக்கா கை எனக்கா கைத்தட்டுற இலை ரசிக பிரமக்களை கைத்தட்டுக்கா எனக்கா தட்ட மாட்டேங்கண்ணே நீங்கள் பிரிச்சு விட்டுருவோம் பார்த்துங்க அங்க அவங்க அந்த பக்கம் தள்ளி உட்காருங்கடே இந்த காலத்துக்கு வாங்க நடுவர்கள் இப்படி வந்துருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமோ வந்துடுறேன் ஆனா என்ன எல்லாம் காதலிக்கும் போதுக்கா என் காலேஜ் வாசல்ல வந்து நின்றுட்டுனே அட்ரஸ் குடு அட்ரஸ் குடு அட்ரஸ் குடுன்னு என்னை தொந்துருவோங்க ஏன்னா ஈரோட்லயே அறிவான பிள்ளை அழகான பிள்ளை நான் தானா அடுத்த தடவை வரும்போது ஆபிச்சுக்கணும் ஏ இதான்ப்பா அந்த ஈரோட்டில் அறிவான பிள்ளை அழகான பிள்ளை இதை மட்டும் கூப்பிடக்கூடாதுன்னு அப்படிலாம் நினைக்கூடாது கூப்பிடணும்னு நினைக்கணும் அதுக்காக தான் ஞாபகப்படுது ஏன்னா என் காலேஜ் வாசல் நீ பார்த்து பாட்டா பாடுவார் எப்படி தெரியுங்களா நேத்து கூட தூக்கத்தில அந்த பொங்குயில தூத்துக்குடி முத்தெடுத்து கொத்து வச்ச மாலை போல வெத்து கொட்டி கண் விழிச்சு பார்த்தா அவ ஓடி போனா உச்சி மலை காத்தா சொப்பனத்தில் இப்படித்தான் எவ்வளவுமே வந்து நிற்பா வேறொருத்தி வந்து செல்ல எம்மனசு சத்திரம்மா தேனாறு பாலாறு போல வந்த நெஞ்சுக்குள்ள தேசிய கொடி போல குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள ஆத்தாடி ஆத்தாடி அட்ரஸ் என்ன கண்டுபிடி ராவோடு ராவாக தள்ளி வர நாங்க ரெடி என்ன கல்யாணம் சிரிக்காதீங்க அப்படி என்ன கல்யாணம் பண்ணு ப்ளூ சட்டக்கார இப்போ யாருங்க எல்லாம் நீ பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இந்த காலம் அக்கா என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே 26 அறியற ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணாரு கைத்தட்டில் கொடுக்க மாட்டீங்களா மஞ்சுநாதன் என்ன கேட்குறாரு மொத்த பேப்பர் எவ்வளோன்னு மொத்த பேப்பரே 26 தான் அப்புறம் காலேஜ் போகாமல் எம்பி இல்லாமல் சுற்றுனா அப்படி பாஸ் ஆக முடியும் ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாஸ் பண்ண வச்சோம்லண்ணே அதுதானே நாங்கள் கல்யாணம் ஆன பூசில் அக்கா எங்கள் வீட்டுக்காரு வாயில் கை வைக்காத அக்கா எடுத்துகிட்டு நல்லா வச்சிருங்க கல்யாணம் ஆன பூசிலிங்க வாடி போடி அவளே இவளே நான் டீ போட்டு தாங்க்கா கூப்பிடுவாரு இப்பெல்லாம் டீ போட்டுட்டு வந்து தான்க்கா கூப்பிடுறாரு சிறப்பு ஈரோட்ல அறிவான பிள்ளை தேங்கலண்ண பச்சை தமிழ் அண்ணன் நடுவுறவுகளே ஆண் பாதி பெண் பாதி சரிபாதி மாதிரி வீட்டில் வேலை என்ன பாருங்க எங்க வீட்டில் எல்லா வேலையும் சரிபாதி தான்க்கா இதில் இனிமேல் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க தேவி நகரில் ஆண்கள் ஃபாலோ பண்ணுங்க பாருங்க நல்ல ஒரு கும்பாபிஷேகத்தினாலும் பட்டிமன்றம் வச்சு உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு நல்ல வேலை செஞ்சுட்டு போறம்மா அறிவுரை சொல்றேன் அக்கா கஷ்டப்பட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் சிங்கில போடுற கஷ்டமான வேலை என்னதுக்கா அதை ஈஸியா விலக்கி கழுவி கமுத்தி வைக்கிற ஈஸியான வேலை எங்க வீட்டுக்காரர் செய்வார் கஷ்டப்பட்டு துணி எல்லாம் கொண்டு போய் கை வலிக்க துவைக்கிற இடத்துல போடுறது என்னோட வேலைங்க அதை ஈஸியாக துவைச்சி அலசி காய வச்சு அயன் பண்ணி பீரோவில் மடித்து வைக்கிற வேலை எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு காய்கறி எல்லாம் அரிஞ்சு கொடுக்குற வேலை என்னுடைய வேலை
அத ஈஸியா சமைச்சு தட்டல போட்டு பரிமாற வேளை எங்களுடைய வீட்டுக்காரர் சாப்பிடுறதாவது நீ சாப்பிடுவீங்களா அவருக்கு சேர்த்து நானே சாப்பிடுற எப்படி இருக்கா பாத்தீங்களா நடுவுறவுகளே வாழ்க்கையில மகிழ்ச்சினா மனைவிக்காக கணவன் சமைத்து கொடுப்பதில் கூட மகிழ்ச்சி இருக்குங்க ஆண் பாதி பெண் பாதியாக திருச்செங்கோட்டில் வாழக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் போல இருவருமாக சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இந்த கால வாழ்க்கை அந்த காலத்தில் பெண்ணை அடிமைத்தனமாக சமையலறையில் மட்டுமே முடங்கி கிடந்த பெண்கள் வாழ்ந்தது அந்த காலம்னா இன்னைக்கு சாதிக்க வெளியே ஆண்கள் அனுப்புகிறார்கள் என்றால் ஆண்களும் சிறந்தவர்களாக இந்த காலத்தில் இருக்கிறார்கள் நிதர்சனமான உண்மை ஆண்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்க அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே என்று பெண்கள் எல்லா துறையிலும் சாதிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலங்க போன வாரங்கா போன வாரம் நிறைய வாரம் வருந்தா தம்பி நிறைய வாரம் வரும் தம்பி போன வாரங்க எங்க வீட்டுக்கிட்ட மாமா பட்டு புடவை வாங்கி கொடுங்க மாமான்னு இந்த அக்காவுக்கு இந்த இன்னைக்கு பிறந்தநாள் இல்லை எனக்கு பிறந்தநாள் பட்டு புடவை வாங்கி கொடுத்துருங்கண்ணே அதெல்லாம் இங்கே பச்சை சட்டை போட்டிருக்கவங்க எல்லாம் சேர்த்தியாவது எனக்கு ஏன்னா நீங்கள் கொடுப்பீங்கண்ணே நம்பிக்கை வந்துருச்சுன்னு போன வாரங்கா என் என்னோட பிறந்த நாளுக்கு மாமா பட்டு புடவை வாங்கி கொடுங்க மாமான்னு கை தட்டுறீங்களா ஆ பட்டு புடவை வாங்கி கொடுங்க நீங்கள் ஈரோட்லேயே அழகான பிள்ளை அறிவான பிள்ளைம்மா ஆ கை தட்டுங்க இவருக்கு இனிமேல் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறது இல்லைங்க போன வாரம் பட்டு புடவை கேட்டாக்கா எங்கள் வீட்டுக்கார் கையில் காசு இல்லைண்ணே அந்த காலத்தாளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஓங்கி செவ்வொல்லியும் ஒன்று அடிச்சு உனக்கு பட்டு புடவை கேட்குது அப்படின்னு தானேங்க சொல்லுவாங்க வாங்கி தருவாங்களா வாங்கி தருவாங்களாக்கா ப்ளூ கலர் சாரியாக்கா தலையில் கை வச்சு சிரிக்கிறாங்க கேட்பாங்களாக்கா கேட்க மாட்டாங்க ஆனால் என் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா சொன்னார் பணம் இல்லைங்க கையில் காசு இல்லை காசு இல்லைன்னொன்னே என் மனசு கஷ்டப்படாத கூடாதுங்கிறதுக்காக என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் இங்கே பாருங்க என்னை வீடியோ எடுக்கிறார் அண்ணன் ஸ்பெஷல் வீடியோ என்ன தெரியுமாக்கா சொன்னார் உனக்கு என்னடி தங்கம் ராஜாத்தி மாதிரி இருக்கிற 100 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை கட்டி ஒத்த ரோசா பூ வச்சாலே சும்மா தேவதை மாதிரி அழகா இருப்படி தங்கம் அதுவும் ஈரோட்லேயே அழகான புள்ள அறிவான பிள்ளையம்மா ஆமா என்ன போங்க ஆனால் சொல்கிறது பொய்னு எங்களுக்கும் தெரியும் தேவதை மாதிரி இருக்கிறோமா தேவாங்க மாதிரி இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாதா கண்ணாடியில் முகத்தை தினம் தானே நாங்கள் தானே பார்க்குறோம் தெரியுங்க ஆனாலும் சொல்கிற பொய்யை ரசிப்போம் அப்படித்தானே நியூ மேரிடு கப்புள்ஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சொடி குயில் போலதான் காலம் முழுக்க பண்பாடணும் அழகா உட்காந்துருக்காங்களே சொல்றது பொய்யன்னு தெரியும்க்கா ஆனா பெண்கள் எல்லாம் அங்க ரசிப்போம் வீட்டுக்கார சொல்லக்கூடிய பொய்ய கூட ரசிப்போம் ஏன் தெரியுங்களா பொய் சொல்லி நேசிப்பது தவறல்ல பொய்யாக நேசிப்பதுதான் தவறுன்னு வீட்டுக்காரர் சொல்லக்கூடிய பொய்ய கூட ரசிச்சு வாழ்றதாங்க இந்த கால பெண்கள் நாங்க எப்படி வாழ்றோம் தெரியுமா எப்படி வாழ்றோம்னா எங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாம கூட சேர்ந்து மதுர வீர பொண்ணு போல சேலையோட நூலு போல சேர்ந்திருக்கும் பந்தந்தா திருமாலும் சொந்தர் சேர்ந்து தேடி தந்த பந்தந்தா மாமாவே நீ வேணும் அடியில செய்தி சொல்லி அவனியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்த சொல்லின தீல குங்குமத்தை வச்சைய மன்னவரு மன்னவருதா அழகு மன்னவரு மன்னவருதா ஏங்க இந்த கால வாழ்க்கை நல்லா இருக்குல்ல பாருங்க 10 வருஷம் மாதிரியா இருக்கு 10 வருஷம் மாதிரி நேத்து கல்யாணம் ஆன மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க புதுசா பூத்த பூமலர் போல உட்காந்துருக்காங்கன்னா மகிழ்ச்சிங்க இந்த காலம் அடவர்களே ஒரு காலத்துல அந்த காலத்துல இருந்துச்சுங்க மாமனார் மாமியார் மருமக சண்டை இருந்துச்சுங்க ஸ்டவ் வெடிச்சதுங்க எந்த பக்கம் பேப்பரை வெடிச்சதா இல்லையாக்கா அந்த காலத்துல ஸ்டவ் வெடிச்சதுங்க ஆனா இங்க எல்லாம் தேவி நகர் பெண்கள் எல்லாம் மாமியாரை குலதெய்வமாக மதிச்சு வழிபடக்கூடிய புண்ணிய பெண்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமி ஒரு காலத்துல ஸ்டவ் வெடிச்சது மாமியார் மருமக சண்டை
எதிர்நீச்சல் சீரியல் பார்த்துக்கிட்டே குலசேகரனுக்கு செய்வின வச்சாவது அவனை முடிச்சு தள்ளிடணுமாடான்னு பிளான் போடக்கூடிய கால இந்த காலக்க இந்த கோபியும் ராதியாவுக்கும் எலும்புச்சம்பளத்துல மந்திரிச்சு எப்படா குடும்பத்தை கெடுக்கிற இவங்களையும் கெடுக்கலான்னு மாமியார் மருமகளும் சேர்ந்து பிளான் போடுவாங்க. இங்க பாருங்க அங்க ரசிச்சு மகிழ்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ரெண்டு செய்வின சூனி எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன என்ன சீரியல் எதிர்நீச்சல் சீரியல் தெரியாதுங்களா உங்களுக்கு? ஐயா எதிர்நீச்சல் சீரியல் தெரியாம இருக்குங்க நடுவுறவர்களே. வாழ்க்கையில இந்த காலத்துல தாங்க மாமியார் மருமகள் ஒற்றுமையாக வாழக்கூடிய காலங்க. கல்யாணம் ஆகி எனக்கு 15 வருஷம் ஆகுதுங்க. பார்த்தா அப்படி தெரியாது, பார்க்க பார்க்க தெரியும். க்ளோஸ் அப்ல வந்தீங்கன்னா 20 வருஷமா தெரியும். அக்கா கல்யாணம் ஆகி எனக்கு 15 வருஷம் ஆகுதுங்க. இன்னைக்கும் எங்க மாமியார் காலை தொட்டு கும்பிட்டு தாங்க அடுத்த வேலை பார்ப்பேன். இங்க பாருங்க, கல்யாணம் ஆகி நான் புகுந்த வீட்டுக்கு வந்தவனே மாமனார் மாமியார் அத்தை மாமான்னு சொல்ல மாட்டோங்க. எப்படி தெரியுமா சொல்லுவோம்? அப்பா அம்மா அப்படி சொல்லுவாங்க. நாங்க கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது இல்லக்கா. இன்னைக்கு காலை தொட்டு கும்பிட்டு தான் அடுத்த வேலை பாப்பா. ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுமாக்கா? ஏமா அவங்க காலுக்கடியில தான் நகைப்பெட்டி பணப்பெட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்குன்னு நினைக்கிறீங்களா? பென்ஷன் 25,000 வாங்குறாங்கிறதுக்காக காலை தொட்டு கும்பிடுறேன் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லக்கா. ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் பட்டிமன்றம் போயிட்டு நான் அடுத்த நாள் 2 மணிக்கு 3 மணிக்கு தாங்க வருவேன். ஒரு முடிவு எடுக்கணான்னு கூட வீட்டுக்கு மூத்த மருமக நான் தான். ஈரோட்லேயே அறிவான புள்ள வளர்மதி தான். அந்த வளர்மதி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுப்பேன்னு என் மாமியார் எனக்காக காத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காலம் தான் அங்கே சிறந்த காலமாக இருக்க முடியும். நல்லா கை தட்டுங்க. நடுவர்களே, வாழ்க்கையில மகிழ்ச்சி இந்த காலங்க. நிமிர முடியாமல் நின்ற தேசத்திற்கு தலை கவிழ்வது தவறென்று கற்றுக் கொடுத்தவன், எட்டயபுரத்து கட்டையாய் இல்லாமல் இந்திய தேசத்தின் நெருப்பு பந்தமாய் விளங்கியவன், அந்த புறத்தில் மட்டும்தான் அரசிகள், மற்றபடி அடுப்படியில் வேகும் அரிசிகள் என்று பெண்களை பார்த்த பேர்களின் கண்களை திறந்த கவிதை திறவுகோள் பாரதிதான் சொன்னான். மற்ற கவிஞர்கள் எல்லாம் பெண்களின் கண்ணீரை தொட்டு கவிதை எழுதிய போது பாரதி மட்டும்தான் பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்காக கவிதை எழுதினான் என்று சொன்னால், அந்த பாரதி சொன்னான், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று உன் காலத்துல பாரதி சொன்னானே. அந்த காலத்துல சொன்னாங்க, பொட்டச்சிக்கு எதுக்கு படிப்பு, பொட்டச்சிக்கு என்ன வெளிய வேலை, பொட்டச்சிக்கு எதுக்கு பேச்சு, பொட்டச்சிக்கு எதுக்கு பாட்டுன்னு கேட்ட காலங்கள்லாம் மாறி இன்று உடைகளில் சின்ன மாற்றம் வந்தாலும் உள்ளத்தால் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி காத்து கொண்டு தன் திறமைகளையும் வளர்த்து கொண்டு வரக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய காலம் இந்த காலங்க. நடுவர்களே, ஒரு காலத்துல கணவன் இறந்துட்டான்னு வச்சுங்களேன், கணவன் இறந்துட்டானா கணவன் எரிகின்ற அந்த சிதையிலேயே மனைவி எரிஞ்சு சாகணும், சரியா? இந்த காலத்தில் அப்படி செய்ய முடியுமா? கணவன் இழந்துட்டாங்கன்னா மனைவி வெள்ளை உடை உடுத்துவாங்க, மொட்டை அடித்துக் கொள்வாங்க, எந்த நிகழ்வுக்கும் போக மாட்டாங்க. ஆனால் இன்று அப்படி அல்ல. பெண்ணுக்கும் உணர்வு உண்டு, பெண்ணுக்கும் உணர்ச்சி உண்டு, பெண்ணையும் மதிக்க வேண்டும் என்பதற்காக கணவனை இழந்த பெண்ணுக்கு கூட விதவைக்கு கூட மறுமணம் செய்து அழகு பார்க்கக்கூடிய காலம் இந்த காலம்னா பெண்களை மதிக்கக்கூடிய காலம். எப்படிப்பட்ட பெண்களாக மதிக்கிறோம் தெரியுங்களா? சிங்கப்பெண்ணை சிங்கப்பெண்ணே, ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவிலை உன்னை ஏந்துமே அப்படின்னு சிங்கப்பெண்களாக வாழக்கூடிய காலம் இந்த காலங்க. ஒரு காலத்துல குலத்தொழில்னு வச்சிருந்தாங்க. அப்பா சவரம் செய்பவராக இருந்தால் மனைவி அந்த பிள்ளையும் சவரம் செய்யக்கூடியவனா தான் இருப்பான். அப்பா பொறி விற்கிறவா இருந்தா பிள்ளையும் பொறிதான் விற்கணும். அப்பா தூய்மை பணியாளராக இருந்தா பையனும் தூய்மை பணியாளராகத்தான் இருக்க முடியும். ஆனா இப்படி இன்னைக்கு அப்படி இல்லைங்க. பொறி விற்கிறவனுடைய மகனாக இருந்தால் பொறியியல் துறையில் சாதிக்கக்கூடியவனாக மாறி போகின்ற காலம் இந்த காலங்க. விவசாயியின் மகன் கூட விண்வெளிக்கு சென்று சாதனை புரியக்கூடிய காலம் இந்த காலம்னா இந்த காலம் தானங்க சிறந்த காலம். மொழியை பத்தி சொன்னாங்க, மொழி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சா இந்த காலத்துல. மொழி எப்படிப்பட்டது தெரியுங்களா? நம்முடைய தமிழ் மொழி
தமிழ் மொழி அறம் சொல்லி மரம் சொல்லி உரம் தந்த மொழி அகம் சொல்லி புறம் சொல்லி தரம் காத்த மொழி நாட்டிற்காக இறந்தவர் உண்டு நங்கைக்காக பிரிந்தவர் உண்டு பழிக்காக கூட மாய்ந்தவர் உண்டு ஆனால் மொழிக்காக மரணித்தவன் என்று சொன்னால் அது தமிழனாகவும் தமிழுக்காகவும் என்று நாம் தலை நிமிர்த்து கூற முடியும் என்று சொன்னால் அந்த தமிழ் வளர்ந்தது எங்கீங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு இல்லீங்க எனக்கு ஒரு குலதெய்வம் எங்க அக்காவுக்கு ஒரு குலதெய்வம் எங்க ஐயாவுக்கு ஒரு குலதெய்வம் இப்படி குலதெய்வம் இருக்கு இல்லீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித குலதெய்வம் இருக்கு ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சேர்ந்து ஒரு குலதெய்வம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சேர்ந்து யார் தெரியுங்களா அந்த குலதெய்வம் கூகுள் குலதெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் இல்ல மாதா பிதா கூகுளே தெய்வம்னு இன்னைக்கு இருக்கமே அந்த கூகுள் ஆண்டவரின் கணக்கெடுப்பின்படி கூகுள் ஆண்டவரின் கணக்கெடுப்பின்படி இணையத்தில் அதிகம் பேர் பயன்படுத்துகின்ற மொழிகளில் தமிழ் மொழிதான் முதன்மை மொழியாக மூத்த மொழியாம் தமிழ் மொழி முதன்மை பெற்றிருக்குதுன்னு சொன்னா மொழியை வாழ வைக்கக்கூடிய காலம் இந்த காலங்க மொழி என்றைக்குமே அழிவு பெறாது பல இதிகாசங்களும் பல புத்தகங்களும் அழிஞ்சு போகாம இன்னைக்கு இன்டர்நெட்ல பதிவு செய்யறாங்க யார் வேண்டுமானாலும் செல்போனை தட்டினால் அத்தனை செய்திகளையும் பெற முடியும் என்று சொன்னால் தாய் நாட்டையும் தாய் மொழியையும் மதிக்கக்கூடிய காலம் இந்த காலம் எப்படி தெரியுங்களா எரிக்கர காத்தும் எழலோ பாட்டும் இங்க ஏதும் கேட்கவில்லையே பாடும் கோயில் சத்தம் ஆடும் மயில் நிற்போம் கேட்க ஒரு சொல இல்லையே வெத்தலைய மடிச்சு மாமத கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே ஓடி வந்து கொதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓட இல்லையே இவ்வூரு என்ன ஊரு நம் ஊரு ரொம்ப மேலு அடவோடும் பழக்காரு வீணாடம் பெறமாறு ஒரு தாகம் தீர்க்க ஏது ஊரு சொர்க்கமே என்றாலோ அது நம் ஊரை போல வருமா அட என்னாடு என்றாலோ அது நம் நாட்டு கீடாகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனி தீடுமா சொர்க்கமே என்றாலோ அது நம் ஊரை போல வருமா மேட் இன் ஜப்பான் மேட் இன் அமெரிக்கா மேட் இன் சைனா என்பதில் என்ன பெருமை இன்று மேக் இன் இந்தியா திட்டத்திற்காக ஒவ்வொரு இளைஞர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் தான் சிறந்த காலம் இயந்திரம் காபி தருகிறது கம்ப்யூட்டர் கல்வி தருகிறது செல்லும் இடமெல்லாம் செல்போன் செய்தி தருகிறது என்று சொன்னால் இந்த காலம் தான் சிறந்த காலமாக என்றைக்கும் நிலைத்து இருக்கும் என்று சொல்லி தீர்ப்பை எங்களுக்கே வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடும் வியந்து ரசித்த தேவிநகர் ரசிக பெருமக்களுடைய பாதம் பட்டு மீண்டும் வணங்கி கொண்டு ஏன்னா ஈரோட்டிலே அறிவான புள்ள அழகான புள்ள நான் தாங்க என்று சொல்லி இனி இதொரு வாய்ப்பை நல்கிய மனோன்மணி அக்கா அவர்களுக்கும் எங்க நடுவர் பிறந்தகை ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்